أمضيت على الحسن العبقى فالورد تضوع واعتنقا حسن يا رب لنا الخلقا طهره فلا يحوي نزقا أمضيت على الحسن العبقى. صوبان رضي الله تعالى عنه அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதருடைய இருக்கக்கூடிய ஒரு தோழர். ஒரு நாள் அந்த தோழர் வருகிறார். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள். முகம் எல்லாம் கவலையாக இருக்கிறது. லவ்னுஹு யுஅரஃபுல் ஹஸன் ஃபீ வஜ்ஹி. அவருடைய முகம் கவலையாக இருக்கிறது. அவருடைய முகத்தை பார்த்தவுடன் வீட்டுக்கு செல்கிறார். சென்ற ஒரு சில நொடிகளில் மீண்டும் ஓடி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். திருப்பி வீட்டுக்கு செல்வார். திருப்பி நபியிடத்தில் ஓடி வருகிறார். ஒரு முகம் கவலையாக இருக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், என்ன காரணம், எதற்காக வேண்டி வீட்டுக்கு செல்கிறீர்கள்? வீட்டிலே மனைவியோடு உட்கார்வதில்லை, வீட்டிலே மகனோடு உட்கார்வதில்லை, வீட்டிலே குடும்பத்தோடு பேசுவதில்லை, எப்பொழுது பார்த்தாலும் ஓடி வருகிறீர்கள். இன்றைக்கு உங்கள் முகத்திலே நான் கவலையை பார்க்கிறேனே, என்ன காரணம்? அப்பொழுது அவர் சொல்கிறார், ஃபக்கால் லஹு ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், மா பி மரதுன் வலா வஜ்ஹ். எனக்கு நோய் இல்லை, நான் கவலைப்பேன், முகம் மாறி இருக்கிறது என்று சொன்னீர்களே, நோயினால் என் முகம் மாறவில்லை, எனக்கு குடும்பத்திலே எந்த கஷ்டமும் இல்லை, கஷ்டத்தினால் என் முகம் மாறவில்லை. வைர அன்னி இதா லம் அராக இஸ்தௌஹஷத் வஹ்ஷதன் ஷதீதத்தன் ஹத்தா அல்காக் நீங்கள் நபி, நாளைக்கு மறுமையிலே நீங்கள் சொர்க்கத்தினுடைய உயர்வான சொர்க்கத்தில் இருப்பீர்கள் யா ரசூலல்லாஹ். உயர்வான சொர்க்கத்திலே நீங்கள் நடமாடி கொண்டிருப்பீர்கள். ஆனால் நாளைக்கு மறுமையில் நான் சொர்க்கம் வந்தாலும் உங்களினுடைய பதவியை என்னால் அடைய முடியாது. ஆனால் சொர்க்கத்திற்கு சென்றாலும் எனக்கு நிம்மதி இருக்காது யா ரசூலல்லாஹ். காரணம், அங்கே உங்கள் முகத்தை நான் பார்க்க மாட்டேனே, அங்கே உங்களினுடைய குரலை நான் கேட்க மாட்டேனே, அங்கே உங்களோடு எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதே, அங்கே உங்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதே. சொர்க்கம் செல்லலாம், நானும் சொர்க்கம் செல்லலாம், ஆனால் நீங்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் இருந்ததற்கு பிறகு நீங்கள் இல்லாத சொர்க்கம், சொர்க்கம் இல்லை சஹாபாக்கள். இதுதான் சொர்க்கம். சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கிறது. என் தூதரோடு பழக முடியாவிட்டால் என்ன இன்பம் அளிக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. ஜிப்ரீல் வருகிறார், வசனத்தை இறக்குகிறார். ومن يطع الله والرسول فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. யார் அல்லாஹ்வை பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் நாளைக்கு சொர்க்கத்திலே நபிமார்களோடு இருப்பார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சௌபானே கவலைப்பட வேண்டாம், நீங்கள் என்னை பின்பற்றினால் போதும், நாளைக்கு நீயும் நானும் சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கலாம். அனஸ் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார், ஒரு நாள் ஒரு நபித்தோழர் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பேசுகிறார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், கியாமத்தினால் எப்பொழுது வரும், கியாமத்தினால் எப்பொழுது வரும்? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அதற்காக வேண்டி நீ என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறாய், அதற்காக வேண்டி நீ என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறாய்? அப்பொழுது அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களையும் அல்லாஹ்வையும் நான் நேசிக்குகிறேன், இதை விட என்னிடத்தில் வேற ஒன்று ஒரு அமலும் இல்லை. இந்த செய்தியை கேளுங்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீங்கள் யாரை நேசிக்குகிறீர்களோ அவர்களோடையே நாளைக்கு நீங்கள் சொர்க்கத்திலே இருப்பீர்கள் என்ற செய்தியை சொன்னவுடன் அனஸ் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்ற நாளிலேயே எங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் இருக்குமே, ஆனால் அது இந்த செய்தியை நபியினுடைய வாயிலிருந்து கேட்ட அந்த நாள் தான். இந்த செய்தியை ரசூலுல்லாஹினுடைய நாவிலிருந்து கேட்ட அந்த நாள் தான் எங்கள் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள்.